Good morning to all. This is Ramaswamy from Kumbakonam. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை மசால் வடை, முருங்கைக்கீரை மசால் வடை பண்ணுறோம். அதில் அந்த முருங்கைக்கீரையை மசால் வடையோடு சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரையில் நான் திருப்பி சொல்ல வேண்டாம், முதல்ல ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை சாம்பாரில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறையா அயன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, போன்ஸுக்கெல்லாம் நல்லது, நிறைய மினரல்ஸ் வந்து அது உப்புகளும் நோய் எதிர்ப்பு சக்திகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையை நம்ம பல வழிகளில் உபயோகப்படுத்துவோம். இதில் இன்றைக்கி முருங்கைக்கீரை மசால் வடை சொல்கிறேன். தேவையான சாமான்கள் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். 200 கிராம் எடுத்து நல்லா இதை ஒரு 2 hours ஒரு ஜலத்தில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். 2 to 2.5 hours கூட நல்லா ஊறலாம். ஊறிட்டுருக்கணும். அப்புறம் தேவையான சாமான்கள் சொல்கிறேன். வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். முருங்கைக்கீரையை நல்லா அலம்பிட்டு சுத்தமாக இருக்கிற முருங்கைக்கீரையை காம்பெல்லாம் எடுத்துட்டு இதைமாரி ஆஞ்சி வச்சுக்கணும். அதை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நறுக்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு வச்சுக்கணும். தேவையான அளவு சால்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி, ப்ளைன் மிளகாப்பொடி, தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், அது நல்லா ஒரு 2.5 hours 3 hours ஊறினாலும் பரவாயில்ல, கடலைப்பருப்பு நல்லா ஊறின அப்புறம் அதை என்ன பண்ணணும், நல்லா மிக்சியில் போட்டு அதுலேயே வேணும்னா தேவையான அளவு சால்ட்டு அந்த கடலைப்பருப்பு அரைக்கிறதுலேயே அரைவேலையே போட்டுக்கலாம். இதுக்கு இந்த உரப்புக்காக நம்ம காரப்பொடியும் போடுறோம். 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் வத்தல் இந்த தேவையான அளவு உப்பு போட்டு இதேமாரி அரைச்சி வச்சுக்கணும். இதேமாரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் இந்த நறுக்கின வெள்ளாடி வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை ரெண்டையும் பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அதை போட்டுன்ட்டு இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 2 மிளகாய் போட்டிருக்கேன், காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு உப்பும் தேவையான அளவு அதுலேயே கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கலவைக்காக உள்ள அளவு தேவையான அளவு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா பக்கமும் 4 பக்கமும் கலக்கிறப்புறம் கலந்துட்டுணும். நல்லா கலவை சூப்பராக இருக்கும். கலந்துட்ட அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் போகிற கடலமா விழுது, கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு விழுது, அந்த விழுதை ரொம்ப மையாக அரைக்கப்படாது, கொஞ்சம் ஒரு 1-2 இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவாக இல்லாமல் முழுக்குன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்ச மிளகா போட்டு 2 மொத்தம் மிளகா போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டுருக்கோம். அதில் போட்டு இந்த விழுதோட வெங்காயத்தையும் வெங்காயம், முருங்கைக்கீரை, உப்பு, காரம் இதெல்லாம் போட்டு இதை நல்லா மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சுன்னுட்டு எல்லா இடத்துலையும் கலக்கணும். உப்பு காரம் நல்லா எல்லா இடத்துலையும் கலக்கிறாப்புல, கீரையும் நல்லா எல்லா இடத்துலையும் கலக்கிறாப்புல கலந்து வைக்கணும். கலந்து வச்சுன்னு என்ன பண்ணணும், நம்ம இதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய்லேங்கிறதுனால அடுப்பில் தேவையான அளவு எண்ணெயை வச்சுக்கணும். வச்சுன்னுட்டு இதை என்ன பண்ணணும், ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் தேவையான அளவு வடக்கி, நம்ம என்ன சைஸ் போடுறோமோ நமக்கு தேவையான அளவு வடக்கி தேவையான அளவு இதை உருட்டி உருண்டையாக வச்சுக்கணும். இப்போ இதேமாரி இந்த மாவு, அரைச்ச மாவு, முருங்கைக்கீரை, வெங்காயம், இந்த அரைச்ச மாவை காரம் போட்டு நல்ல தேவையான அளவு உப்பு போட்டு வச்சு உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கையை அலம்பின்ட்டு நல்லா சுத்தமாக கையை, இதை வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வடையாக எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே வடையாக தட்டி எண்ணெயில் போட வேண்டியது. சைஸு அவளுக்கு எப்படியோ நமக்கு ஆற்றுக்கு தேவையான அளவு, வீட்டுக்கு தேவையான அளவு சைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா சாதாரண மசாலா வடையாக இல்லாமல் இதில் சோடா புடாப்பு கண்ணாப்பினாலும் இந்த சாமானும் நம்ம கலக்கலை, ஹோம்லியாக பண்ணுறதுனால இது வெங்காயம் கலந்துருக்கு. இப்போதுமே பல்லாரி வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக தரும், நல்ல நல்ல இது சத்து உள்ளது. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது, வைட்டமின் இருக்குது, தாது உப்புகள் இருக்குது, நல்ல மினரல்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் தங்கச்சத்து இருக்குதுன்னு சொல்லுவாள். முருங்கைக்கீரை இப்போல்லாம் முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி வெளிநாட்டுக்கு கூட அனுப்புகிறா பவுடரை, அந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் இதெல்லாம் விளையக்கூடிய நிறையா நம்ம விளைய வச்சுட்டுருக்கா. கிடைக்கக்கூடிய எளிமையான பொருளாக இருந்தாலும்
இதில் நிறைய தங்கச்சத்துலேருந்து எல்லா சத்துக்களும் இருக்குன்னு சொல்லுவாள். அதனால் இதை நம்ம ஒரு முடிஞ்ச போது ஒரு 15 நாளைக்கு ஒரு நடவை இதேமாரி நம்மளோட சாப்பிட்ற உணவுப் பொருட்களோடு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்லது உடம்புக்கு. இப்படியே அடுப்பில் போட்டு நல்ல 4 பக்கமும் இது பண்ணி விட்டுக்கோம். நல்லா வெந்தொன்னே கதறி விடணும், நல்லா வேகணும். நல்லா வந்து இதை பொன் வறுவல கலர் வரப்போது வர வரைக்கும் இதை நல்லா வேக விடணும். அப்படியே நல்லா பொன் முறுவலாக வந்தோடனே என்ன உள்ள கொஞ்சம் நல்லா திக்காக போட்டுருக்கிறதுனால வடை நல்லா பொன் முறுவலாக தாண்டணும். நல்லா கொஞ்சம் செவந்தாலே பரவாயில்ல, செவந்தானா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா அப்போ தான் வேகும். கீரையெல்லாம் பச்சை கீரையாக இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நல்லா செவக்க விட்டே எடுக்கிறதுக்கு தப்பு இல்லை. செவக்க விட்டு எடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற பருப்பு, முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். வெந்திருக்கிறதுனால உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது, பச்சையாக இருந்து கெடுதல் பண்ணாது. நல்லா வெந்திருத்துனா இதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 15 நாள் ஒன்ஸ் இன் 15 டேஸ் நம்ம இந்த முருங்கைக்கீரையை நம்ம ஆகாரத்தோடு சேர்த்துட்டோம்னா நல்லது. வெங்காயம் சேர்த்துக்கக்கூடாது, வெறுமனப்பட்டுன்னா வெறும் இந்த மசால் வடிக்க வைக்கிற இதுலேயே நம்ம அது மசால் வடைன்னு சொல்ல முடியாது, வெறும் முருங்கைக்கீரையும் பிரியப்பட்டவும் போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம அரைச்சி விட்டுட்டோம்னா இப்போ சுவையான இப்போ முருங்கைக்கீரை மசால் வடை ரெடி. நீங்கள்லாமும் இந்த நான் எனக்கு ஆற்றுல எல்லோரும் செய்கிறது தான், இது ஒன்றும் புதிய ஐட்டம் இல்லை. நீங்கள்லாமும் ஆற்றுல எல்லோரும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு இதை கலரை வந்து ரொம்ப இதுவாக விட்டுட்டோம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வேகணும், நல்லா வெந்திருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும், கெடுதல் பண்ணாது சைடாக உடம்புக்கு. அதனால் இப்போ தரமான முருங்கைக்கீரை மசால் வடை ரெடி, எல்லோரும் ஆற்றுல பண்ணி சமைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். இந்த செய்முறை பக்குவம் நல்லா இருந்ததுன்னா எல்லோரும் உங்களோட நிறை குறைகளை தெரிவிங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் தயவுசெய்து பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். சீ யூ.